வாக்கு சேகரிக்க வந்த இடத்தில் வளைத்து வளைத்து கேள்வி கேட்ட மக்களால் விழிப்புதுங்கிய அதிமுக வேட்பாளர் கையெடுத்து கும்பிட்டபடி எஸ்கேப் ஆன வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா உடல் நலக்குறைவால் காலமானதை அடுத்து வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் மின்னல் வேகத்தில் சுற்றி சுழல தொடங்கியது. திமுக புலி பாய்ச்சலை நிகழ்த்தி வரும்போது அதிமுக சிக்கல்களுடன் முழித்துக் கொண்டிருந்தது. பின்னர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் வேட்பாளர்களை பின்வாங்கினர். அத்துடன் இரட்டை இலையும் கிடைத்தது. எடப்பாடி உற்சாகமானார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் சூடு பிடித்தது. ஆனாலும் களம் என்னவோ காங்கிரசுக்கு ஆதரவாக இருப்பதாகவே கூறப்பட்டது. அதை நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை கேள்விகளால் திணறடித்த மக்கள் அவரை அங்கிருந்து திருப்பி அனுப்பியுள்ளனர். தென்னரசு இன்று காலை ஈரோடு நேதாஜி தினசரி காய்கறி சந்தைக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருந்தார். அப்போது வியாபாரிகள் தென்னரசுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். தென்னரசு எம்எல்ஏவாக இருந்தபோது கொரோனா காலத்தில் காய்கறி சந்தை வாவுசி பூங்காவிற்கு மாற்றப்பட்டது. ஆனால் காய்கறி சந்தையை மீண்டும் ஆர்கேவி சாலைக்கு மாற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய வியாபாரிகள் சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டதால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். வியாபாரிகளின் சரமாரியான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத அதிமுக வேட்பாளர் தென்னரசு கையெடுத்து கும்பிட்டபடி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.